ஹரி ஓம் மகாகாளி. சென்னையில் ஒரு செல்வந்தருடைய வீட்டிற்கு சென்றிருந்த அனுபவத்தை தான் இப்போ பகிர்ந்து கொள்கிறேன். முன்பின் அறிமுகமற்ற ஒரு செல்வந்தர், ஒரு நண்பர் சொன்னதின் அடிப்படையில் அந்த வீட்டுக்கு ஒரு காரணமாக நான் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அன்று தான் முதல் முறையாக செல்கிறேன். ஒரு பெரிய பங்களா டைப், ஒரு பிரம்மாண்டமான வீடு. காம்பவுண்ட்லேருந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 30 அடி நடந்து உள்ளே போகணும். ரெண்டு பக்கமும் மலர் தோட்டங்கள். அந்த தோட்டத்துக்கு இடையே ஒரு சிறு 3 அடி உயரத்தில் ஒரு சிறு ஆலயம், அதன் உள்ளே சாய்பாபா. அந்த செல்வந்தர் ஒரு பெரும் சாய்பாபா பக்தர் என்பதை அறிந்து கொள்ள முடியுது. அந்த வீட்டினுடைய ஒரு பிரம்மாண்டமான நிலைவாயிலை தாண்டி உள்ளே போனதும் உட்காருவதற்கு பிரம்மாண்டமான சோபாக்கள். நான் பெரும்பாலும் சோபாக்களில் அமர்றதில்லை. யார் வீட்டுக்கு போனாலும் எளிமையான ஒரு பிளாஸ்டிக் சேர் இருந்தால் அதில் உட்காருவேன், அப்படி இல்லைனா தரையில் உட்காந்துடுவேன். அதே போல் அந்த வீட்டுக்கு போனதும் சோபாவை காட்டி உட்காருங்கன்னாங்க. இல்லைங்க, நான் அப்படியே தரையே நல்லா இருக்குது, தரையில் உட்காந்துக்கிறேன்னு தரையில் உட்கார்ந்தேன். ஒரு 5 நிமிட வேலை தான். அப்போ அப்படி பார்வையில் பட்ட காட்சிகளை பார்க்குறேன். வீட்டுக்குள்ளே மாடிப்படி கட்டுக்கள், மாடியில் அறைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு காட்சி தெரியுது. அந்த உட்கார்ந்துருக்கிற கூடத்துக்கு வலது பக்கத்தில் ஒரு பூஜை ரூம், மிக பிரம்மாண்டமான பூஜை ரூம். ஒரு சேர ஒரு 5-6 பேர் உள்ள ஒரே நேரத்தில் உட்கார்ந்து கூட பூஜை பண்ணலாங்கிற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உட்கார்ந்த இடத்த தாண்டி போகலை, அப்படியே பார்வையால் பார்க்குறேன். உள்ள அந்த பூஜை ரூமுக்குள்ளே பெரிய உயர உயரமான பித்தளை விளக்குகள்லாம் கண்ணப்படுது. சரி, இதுதான் பூஜை ரூம். சந்தித்த போன செயல் முடிந்தது, காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. இப்போ தான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு விடைபெற்று வந்துட்டேன். மறுநாள் என்ன அந்த வீட்டுக்கு அனுப்பிய அந்த வீட்டிற்கு மிக நெருக்கமான அன்பர், அந்த வீட்டோடு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பழகக்கூடியவர், எனக்கும் நண்பர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார். என்ன தம்பி, நேற்று அவர் நண்பர் வீட்டுக்கு போனீங்களே, என்ன சொன்னாங்க, இப்படி இருந்தது வீடு, ரொம்ப அழகாக கலை நயத்தோடு இருந்திருக்குமே, அப்படிலாம் கேட்குறார். அப்போ நான் சொல்கிறேன், அண்ணா அந்த வீட்டில் ஒரு தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்குன்னு அதை நான் உணர முடிஞ்சுது அப்படின்னேன். ஆமாம் தம்பி, அவர் பெரிய சாய்பாபா பக்தர். அவர் நீங்கள் போகும்போதே பார்த்துருப்பீங்களே, தோட்டத்தில் ஒரு பெரிய சாய்பாபாவுக்கு ஒரு சின்ன ஒரு மாடம் மாதிரி எழுப்பியிருப்பார், ஒரு கோயில் மாதிரி வச்சுருப்பார் அப்படின்னார். நான் சொன்னேன், நான் அந்த வீட்டில் பார்த்தது வந்து சாய்பாபா இல்லைண்ணே, அது வேற ஒரு அனுபவமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சொல்கிற போதே அவருக்கு வேறு ஏதோ ஒரு ஃபோன் அழைப்பு வந்ததுனால, தம்பி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்புறம் அந்த கூப்பிட்றேன் அப்படின்னு அவர் வச்சுட்டார். அந்த நான் பேசிகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவரை கூப்பிட்டது அந்த நபர் தான் கூப்பிட்ருக்கார், அந்த செல்வந்தர் தான் கூப்பிட்ருக்கிறார். கூப்பிட்டதும் இவர் அவர்கிட்ட பேசும்போது, இப்போ தான் நான் நேற்று உங்களை வந்து பார்த்தார அந்த தம்பிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், இதை உங்கள் வீட்டில் தெய்வ சக்தியை ஃபீல் பண்ணேன் அப்படின்னு ஏதோ சொன்னார். நான் கூட அவர் பெரிய சாய்பாபா பக்தர்னு சொன்னேன். ஆனால் சரியா, அவர் ஏதோ சாய்பாபா இல்லைன்னு ஏதோ சொன்னார், அதுக்குள்ளே அந்த பேச்சு கட் ஆகிடுச்சு அப்படின்னு அவர்கிட்ட இவர் பகிர்ந்துக்கிறார். அப்படி பகிர்ந்துக்கிட்டதும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே நான் அவர்கிட்ட பேசணுமே, எனக்கு அவருடைய அனுபவத்தை நான் வந்து அறியணும்னு ரொம்ப தவிப்பாக இருக்குது, இது என்னுடைய பர்சனல் நம்பரை நீங்கள் அவர்கிட்ட கொடுங்க, கொடுத்து உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த நண்பர் வந்து என்ன செய்கிறாரு, எங்கள் 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நண்பர், என்னோடய வயதில் மூத்தவரும் கூட, அவர் என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவார். அவர் என்ன பண்ணுறாரு, தம்பி நீங்கள் உடனே அவருக்கு பேசுங்க, ஐயருக்கு உடனே பேசுங்க, இனிமே உங்கள்கிட்ட உடனே பேசணும்னு இது பண்ணுறாரு, நீ கையோட பேசிருங்க தம்பி அப்படிங்கிறார். என்னடா இது இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி, இப்போ இந்த பேச்சு இந்த உறவு வளருமோ அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன்,
ஏண்ணா நீங்களே சொல்லிவிடுங்கண்ணா, நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அதுதான் செய்தி, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னேன். இல்லை தம்பி, நீங்கள் தயவுசெய்து பேசுங்க, எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், அவர் பிரியப்பட்டு கேட்குறாரு, நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணேன், என்னுடைய அழைப்புக்காக அவர் காத்திருந்தார். சார் சொல்லுங்கள் சார், நேற்று என்ன நீங்கள் வந்தீங்க, ஏதோ ஃபீல் பண்ணீங்கன்னு நீங்கள் சொன்னார், என்ன ஃபீல் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னார். நான் சொன்னேன், உங்கள் வீட்டு நிலைவாயில் தாண்டி உள்ளே வந்து நான் அமர்ந்ததும், தரையில் அமர்ந்ததும், ஒரு அம்பாளினுடைய நடமாட்டம் அந்த வீட்டில் இருக்குங்கிறத உள்ளுணர்வாகவும் வெளி உணர்வாகவும் உடம்பும் உள்ளமும் ஒரு சேர உணர முடிஞ்சுது. இந்த வீட்டிலும் ஒரு அம்பாள் வசிக்கிறால் அம்பாள் நடமாட்டம் இருக்குது, ஒரு பெண் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குங்கிறத நான் மனப்பூர்வமாக உணர்ந்தேன். அந்த சந்தோஷத்திலே தான் நான் உங்கள் வீட்டில் காஃபி கூட அருந்தலை, ஒரு நல்ல ஒரு மனையில் வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு நான் சந்தோஷமாக வந்தேங்க. அதை வந்து அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டே அவர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அவர் கூட அவர் சாய்பாபா பக்தர், நீங்கள் சாய்பாபாவை தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு வந்தார், நான் அது இல்லைன்னு சொல்ல வந்தேன்ன. உங்கள் வார்த்தையை நான் அப்படியே நம்புகிறேங்க, நீங்கள் சொல்கிறது சத்தியபூர்வமான உண்மை. நீங்கள் நான் உங்கள் வீட்டில் சாய்பாபாவை பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் அதை சாதாரணமாக எடுத்திருப்பேன், நீங்கள் இப்போ சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற செய்தி, என்னோட 30 ஆண்டுகளாக பழகிட்டு இருக்கிறாரே நண்பர், அவருக்கு கூட தெரியாது, இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். எங்கள் 300 வம்சத்தில் ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மூத்தோர்களில் யாரோ ஒருத்தவங்க மறைஞ்சிருக்கிறாங்க, திடீர்னு இன்னும் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதும் அன்றைக்கிருந்த அந்த நடைமுறைப்படி கணவன் இறந்தால் மனைவியும் உடன்கட்டை ஏறணும்னு ஒரு வழக்கம் இருந்தது இல்லையா, அந்த வழக்கத்தின்படி அந்த வீட்டு அம்மாவையும் உடன்கட்டை ஏற்றுறாங்க. கணவருடைய அக்னியோட அந்த உயிரோடு அந்த மனைவியும் ஒன்றாக படுக்க வைத்து உடன்கட்டை ஏற்றி விட்டாங்க. மறுநாள் போய் அந்த சாம்பலை பிரித்து களையத்தில் எடுத்துட்டு வருவதற்கு போய் பார்க்குற போது அந்த தாயாருடைய உடம்பெல்லாம் எரிந்து விட்டது, அந்த புடவை மடித்து கொசுவமாக இடுப்பில் அப்படி சொருவாங்கல்ல வயிற்றில், அந்த கொசுவ பகுதி மட்டும் புடவை எரியலை, அது மட்டும் அப்படியே அத்தகைய ஒரு அசுர அக்னியில் அந்த பொருள் எரியவே இல்லை, அந்த கொசுவமாக மடித்து சொருவிய அந்த புடவை பகுதி எரியலை. அன்றைக்கிருந்த அந்த பெரியோர்கள் வந்து இதை ஒரு மாபெரும் ஒரு வியப்புக்குரியதாகவும் ஆச்சரிய அதிசயங்களுக்குரியதாகவும் பார்த்து சிலிர்த்து போகிறாங்க. ஒரு தெய்வ கடாட்சியம் பொருந்தியவள் இந்த அம்மா, இந்த தேவி, அவள் விரும்பியோ விரும்பாமலோ நம் விருப்பத்துக்கு இந்த கணத்தில் உடன்கட்டை ஏறிட்டா. இந்த கொசுவ மடிப்பு, இந்த துணி, இந்த புடவை எரியலை அப்படிங்கிறத நாம் அலட்சியப்படுத்திடக்கூடாது. அதனால் அதில் ஏதேனும் தோஷமோ பாவமோ நாம் ஏதோ செஞ்சிட்டோமா என்னான்னு தெரியல, அதனால் அந்த எரியாத அந்த துணியை எடுத்து ஒரு மண்பானையில் வைத்து அந்த மண்பானைக்கே முகம் வரைந்து அதை ஒரு அம்பாலாக கருதி அதை வீட்டில் வைத்து வழிபாடு செய்கிறாங்க. இந்த வழிபாடை ஆண்டுக்கு ஒரு முறை விசேஷமாக பண்ணுவது, அந்த அம்மாவுக்கு தெய்வீகமான பூஜைகளை செய்து அவங்களுக்கு வளையல், குங்குமம், மஞ்சள் மா, வெற்றிலை பாக்கு, புஷ்பம்லாம் சாத்தி அமுது படைத்து ஏழை எளியவர்களுக்கு அன்னம் வழங்குகிற ஒரு வழிபாட்டை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டே வராங்க. இது தலைமுறை தலைமுறை தாண்டி கை மாறி வந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இவர் இப்போ நான் போய் சந்திச்சேனே அந்த செல்வந்தருக்கு உடன்பிறப்புகள்லாம் இருக்கிறாங்க. இது அடுத்தாப்பில் இது யார் இந்த வழிபாட்டை பொறுப்பேற்றுக்கிறதுன்னு அப்படி வரும்போது இவர் என்ன செய்கிறார், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டார்.
இடைக்காலத்திலேயே இந்த தலைமுறையில் சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை நம்ம தொடர வேண்டாம், இதை வந்து ஜலத்தில் விட்டுடுவோம், ஆற்றுல விட்டுடுவோம் அப்படின்லாம் பேசி விட்டுலான்னு முயற்சி எடுத்தா கூட யாராவது ஒருத்தர் அதை ஏந்திக்கிட்டாங்க. ஏன்பா நீ பார்க்க முடியலன்னா நான் செய்கிறேன்பா, அது ஏன் அது மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் அப்படி விட்டுலான்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் பெருசாக விருத்தி அடையலை. இதை யார் வச்சு கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு பெரிய விருத்தி ஏற்பட்டுருக்கு. இது அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு மன கண்ணோட்டத்தில் இந்த செல்வந்தர் என்ன பண்ணுறாரு, அந்த பானையை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்வோம், அந்த பொறுப்பை நம்ம காலத்துக்கு நம்ம ஏற்றுப்போம், நமக்கு பிறகு நம்ம புள்ள செய்வான் அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ அந்த பானை அந்த அடியன் சென்ற செல்வந்தருடைய பராமரிப்பில் இருக்குது. அது என்ன சொன்னார், 12 அடி உயரம் வீட்டில், வீட்டினுடைய இதில் வந்து 12 அடி உயரத்துக்கு மேலே ஒரு பலகை வச்சு ஒரு பக்குவம் பண்ணி அதில் தான் அதை நாங்கள் வைப்போம். அந்த பானையை மாற்றுவோம், ஆனால் பொருள் உள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை பூஜை உண்டு. நான் கொஞ்சம் நொடிச்சிருந்த பொருளாதாரங்கள் வந்து கொஞ்சம் கைக்கு வாய்க்குமாக இருந்துக்கிட்டு இருந்தது. இந்த முன்னோர் வழியில் வந்த இந்த தெய்வத்தை நாம் வழிபடுறது, நாம் பொறுப்பேற்றுக்கிறதுன்னு என்றைக்கு இந்த பானையை எனக்கு முன்னால் வைத்து பராமரித்தவங்கள்டேருந்து நான் பொறுப்பேற்றுக்கிட்டேனோ அதிலிருந்தே என் வாழ்க்கை ஏறுமுகம்தான். விற்க முடியாமல் போராடிய ஒரு கிராமத்தில் ஒரு இடத்த மனை போட்டு விற்று பெரும் செல்வம் அடைந்தேன். அதில் இந்த வீடை கட்டினேன். என் காலத்தில் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை அமைத்து அதில் அந்த அம்மாவை வச்சு அடுத்த தலைமுறை கையில் ஒப்படைக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் அப்படின்னு அவர் சொன்னார். இப்படியாக மனைகள் தோறும் தெய்வங்கள் வசிக்கின்றன. சில வீட்டில் தெய்வங்களை நம்ம நல்லா உணர முடியும், சில வீட்டில் உணர்ற சக்தியில் கொஞ்சம் முன்ன புண்ண இருக்கும். நல்ல ஒரு புண்ணியங்களை தர்மங்களை செய்தவர்கள், அறம்படி வாழ்ந்தவர்கள் மனைகளில் தெய்வங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றன. தெய்வங்கள் தங்களுடைய வம்சாவளியினரை பாதுகாக்கிற ஒரு பணியை செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றன. நாளும் பொழுதும் நல்வாக்கு சொல்லக்கூடியவர்களாக, ஆபத்து காலங்களில் எச்சரிக்கை தரக்கூடியதாக, விழிப்புணர்வு தரக்கூடியதாக இருக்கின்றன. அடியேன் ஏற்கனவே இந்த பதிவுகளில் பேசும்போது 40 ஆண்டுகளுக்கு பிறகு சாபம் தீர்த்த கிருஷ்ணம்மாள்னு ஒரு வீடியோ பேசியிருக்கிறேன். அந்த வீடு வந்து காந்தாவனம்னு ஒரு கிராமத்தில் இருக்குது அப்படின்னு அந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். அந்த வீட்டு வம்சத்தை சேர்ந்தவர் ஒரு அனுபவம் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு கிராமத்து வீடு, 100 வருடங்களை கடந்த வயது கொண்ட ஒரு வீடு, ஓட்டு வீடு, அதை பராமரிக்கணும்னா பெரிய செலவு. நீங்கள் சும்மா இன்றைக்கி இந்த ஓட்டு வீடை ஓடு மாற்றணும்னா 2 லட்சம் செலவாயிடும், 2 வருஷம் வரும் திரும்ப மாற்றணும். ஒரு ஒட்டு கட்டடத்தை நீங்கள் கட்டிடலாம், 30-40 வருஷத்துக்கு ஒன்றும் சிரமம் இருக்காது, பராமரிக்கிறது எளிது. ஓட்டு வீடுங்கிறது ஓடு மாற்றிக்கிட்டே இருக்கணும், மழை பெஞ்சா ஒழுவும், மரங்கள் வந்து கரையாம் பிடிக்கும், நிறைய சிரமங்கள் இருக்குது. தங்களுடைய வாழ்வியல் போக்கு கருதி கிராமத்தில் இல்லாமல் ஒரு நகரத்துக்கு குடிமையர்ந்த பொழுது இந்த வீட்டை பராமரிப்பு இல்லாமல் போட்டு வைக்கக்கூடாது, இன்னும் சிரமமாயிடுமே, அதனால் யாராக ஒருத்தருக்கு வாடகை கொடுக்கலாம்னு உள்ளூர் பள்ளியில் வேலை செஞ்ச ஒரு வாத்தியாருக்கோ யாருக்கோ ஒரு 300 ரூபா வாடகைக்கு ஒரு பெரிய வீட்டை அவர் கொடுக்குறார். வாடகை கொடுக்கணும்னு நோக்கம் இல்லை, யாராவது ஒருத்தர் புழங்கிக்கிட்டு இருந்தா, டெய்லி கூட்டி பெருக்கிக்கிட்டு இருந்தா வீடு கரையாக ஏறாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குமேங்கிற ஒரு கருத்தில் கொடுக்குறார். அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வர விரும்பிய அந்த நபருக்கும் பெரிய சந்தோஷம். ஒரு பாரம்பரியமான வீடு, வயோதிகமான ஒரு வீடு, அந்த வீட்டில் நாம் வந்து குடியேறுறோம் ரொம்ப சொற்ப வாடகைக்கு அப்படின்னு அவரும் வந்து குடியேறுறார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா, சரியாக 10 நாளில் கொண்டாந்து சாவியை திரும்ப கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிட்டார். தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டார். சரி, அப்படி என்னதான் ஏன் நடந்தது அப்படின்னு கேட்டால், அந்த வீட்டில்
நாலஞ்சு அறைகள் உண்டு. நடுவில் முற்றம் சுற்றி அறைகள் இருக்கும். அறைகள்லாம் உள்ள கபோர்டு இருக்கும். இப்படி அந்த வீட்டில் இந்த நபர் போய் குடியேறிய பிறகு எந்த கபோர்டை திறந்தாலும் உள்ள நாலு நாகப்பாம்பு கடந்து தான். எந்த நிமிடமும் பாம்புகளுடைய நடமாட்டம் அந்த வீட்டுக்கு முழுதும் ஏற்பட்டு போச்சு. உயிர் வாழ்கிறதே உத்தரவாதம் இல்லைங்கிற அளவுக்கு பாம்புகளுடைய சீற்றம் அச்சுறுத்தல் அதிகரிச்சிருக்கு. சரி, இந்த வீட்டில் வந்து வேற ஒரு விசேஷம் இருக்குது, நாம் இந்த வீட்டுக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னு அவர் வந்துட்டார். அதன் பிறகு அவர் சொன்னார், முன்னோர் வழியில் அவங்க வீட்டிலையும் இந்த ஐயர் வீட்டில் நடந்த சம்பவம் மாதிரி ஒரு சம்பிரதாய பெட்டி ஒன்று வச்சுருக்கிறாங்க, ஒரு சாமி பெட்டின்னு. அதில் முன்னோர் சம்பந்தப்பட்ட சில பொருட்கள் உண்டு, ஒரு சங்கு இருக்கும். அந்த தெய்வ அம்சங்கள் வந்து அந்த மனையில் காலங்காலமாக தங்கி இருக்கிறதுனால அந்த வம்சாவளியினரை தவிர வேறு யாரையும் அந்த வீட்டில் அது சேர்க்கவே இல்லை. ஒரு மாறுதலுக்கு சும்மா பூட்டி கூட கிடக்குமே ஒழிய, ஒரு மாறுதலுக்கு இன்னொருத்தரை குடி அமர்த்தும் போது இத்தகைய அனுபவம் நேர்ந்தது. மனைகளில் இப்படியான தெய்வ சக்திகள் குடியிருப்பது ஒரு பெரிய சிறப்பு, அது ஒரு பெரிய பாக்கியம். மனிதர்களுக்கு பலவிதமான பாக்கியங்கள் குடிப்புனைகள் உண்டு. பெரிய செல்வ செல்வாக்கு என்பது ஒரு குடிப்புனை. வைர அட்டிகை போட்டிருக்கிறோம், பட்டு புடவை கட்டியிருக்கிறோம், திருமண பக்கமெல்லாம் நில நீச்சி இருக்குது, இப்படி ஏராளமான சந்தோஷங்களும் நினைவுகளும் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பாக்கியம் அப்படின்னு கருதுறது மாதிரி, இது எதுவுமே இல்லாத ஒரு ஏழையாக ஒரு சாமானியராக வாழ்கிறவன் மனையில் இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு பாக்கியம் அவனுக்கு இருக்கும். அதுதான் அந்த வீட்டில் ஒரு தெய்வ சக்தி. அந்த தெய்வ சக்தி நாளும் பொழுதும் அந்த வீட்டில் இருக்கும், இருக்கிறத உணர்த்தும், பேசும். வயோதிகர்கள் பாட்டியோ தாத்தாவோ யாராக இருந்தால் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஒரு பக்கம் அந்த கவுளி ஒலித்து கொண்டே இருக்கும். நல்ல சமிக்கைகள் கிடைக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, குலதெய்வம் சொல்லிடுச்சுட்டா அது வேலையை செய்ப்போ, எல்லாம் சரியாக போடுங்க, ஜுரம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஐயனாரே வந்து இப்போ நிற்கிறாரு, வா இங்கே வா, உபதி எடுத்துட்டு வா, இந்த சாமி நிற்குது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு ஒரு கிளவியம்மா அந்த உபதியை பூசும், ஜுரம் போயிடும். அது அந்த கிளமி அம்மாட்ட இருக்கிற மகத்துவமா, இல்லை அது பூசுகிற உபதியில் இருக்கிற மகத்துவமா, அதெல்லாம் இல்லை. இந்த மனையில் ஐயனார் நிற்கிறாரு, அவர் முன்பாக நான் பூசுகிறேன்னு அது வாக்கு சொல்லுது இல்லை, அந்த வாக்கு சத்தியமாக மாறுது. அது ஐயனார் வந்து நம்ம பேரை சொல்லி சொல்கிறால செஞ்சுட்டு போ அப்படின்னு செய்யும். இதெல்லாம் நல்ல சக்திகள் குடியிருக்கக்கூடிய மனைகளினுடைய ஒரு அடையாளங்கள். இதுவே துஷ்ட சக்திகள் குடியிருந்தால் என்ன நிகழும் அப்படின்னு அதையும் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு உறவினர் வீட்டில் நான் தங்கியிருக்கிறேன், மாடியில் போய் தங்கணும். அப்படி தங்குகிற நேரத்தில் நான் என் குடும்பத்தோடு தங்கியிருந்தா கூட அங்கே அமானுஷ்யமான அனுபவங்கள் பல நேர்ந்திருக்கு. பல முறை தங்கியிருக்கிறேன், ஒவ்வொரு முறையும் நான் உணர்ந்திருக்கிறேன். திடீரென்று தானாக பாத்ரூம் கதவு திறக்கும், மேலே யாரும் நடந்து போகிற சத்தம் கேட்கும், பக்கத்தில் நடந்து போகிற சத்தம் கேட்கும். இதை நான் ஒரு முறை வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொன்னேன். அது மேலே மாடி, அந்த ரூமு சும்மா இருக்குன்னு நம்மளை தங்க சொன்னாங்க. அந்த அனுபவங்களை நான் அவங்கள்ட்ட சொல்லும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, அது ரொம்ப மௌனமாகவும், இந்த கதை இவருக்கும் தெரிஞ்சு போச்சாங்கிற ஆச்சரியத்தோடையும், ஆமாம் அது நாங்களும் அப்படி தான் உணர்றோம் அப்படின்னு அதை மழுப்பெல்லாம் செய்தி சொன்னாங்க. அவங்க அனுபவத்தை சொன்னாங்க. அது மாதிரி இப்போ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, வீட்டில் எந்த கணமும் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு முயற்சி எடுத்தோம்னா சண்டை வந்துடுதுங்க. நல்லா இருக்கிறோம், பேசுகிறோம், சிரிக்கிறோம், விதவிதமாக சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு நற்காரியம் செய்யணும், இல்லை ஒரு மூத்தோர் முன்னோருக்கு ஒரு வழிபாடு செய்யணும்,
ஒரு பூஜை பணி செய்யணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி எடுத்தோம்னா சம்மந்தம் இல்லாமல் அப்படியே கீரியும் பாம்பும் போல் சண்டை போட்டுக்கிறோம். சண்டை போட்டு சீனு போயிடுது, அந்த வேலையை செய்ய முடியல. ஏண்டா இப்படி இருக்கும், ஏண்டா வாழ்கிறோங்கிற அளவுக்கு மனம் வெதும்ப வைக்குது. இது ஏதோ நமக்கு ஆத்திரம் அவசரம் அப்படி சண்டை போடுறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மாடியில் இருக்கிற பூஜை ரூம்லேருந்து தெய்வ விக்கிரகங்கள் எந்த ஒரு சமிக்கையும் இல்லாமல் தானாக தட்டப்பட்டுன்னு சாஞ்சி விழுந்தது. விளக்கு ஏற்றலாம்னு சொல்லி ஒரு விளக்கு ஏற்றி எண்ணெயை ஊற்றிட்டு அந்தாண்ட போயிட்டு வரும்போது அந்த விளக்கு டப்புன்னு கீழே விழுவுது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுகிற அம்சங்களை பார்க்குற போது அந்த வீட்டில் வந்து நீங்கள் மட்டும் இல்லை, கூட வேற ஏதோ இருக்கும் போல் தெரியுது. அது அநேகமாக நல்ல சக்திகளினுடைய அடையாளமாக தெரியல, துஷ்ட சக்திகளாக தெரியுது என்ன. அப்போ தான் அந்த வீட்டினுடைய மற்றொரு உறுப்பினர் சொல்கிறாங்க, நான் நிறைய அனுபவம் பட்டுட்டேன், இப்போ இது உங்கள் வாயில் இந்த துஷ்ட சக்தின்னு சொன்ன பிறகு நான் அதை துணிஞ்சு பேசுகிறேன். நான் காலையில் பெட்லேருந்து எந்திரிக்கும் போது பல நாட்கள் வந்து என்னை உட்காந்து அமுக்கிற மாதிரி தோணும். கிச்சனில் சிங்கில் பாத்திரம் வளக்கிக்கிட்டு இருக்கும்போது பின்பக்கம் ஒருத்தர் நிற்கிற மாதிரி தோணும். இப்படி பல அனுபவங்கள், ஒரு வெள்ளையாக ஒன்று ஜன்னலுக்கு பின்னாடி கடந்து போகிற மாதிரி கண்ணில் காட்சிப்படும். இத்தனை அனுபவங்களையும் அவங்க சொல்லி இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. அப்போ ரொம்ப எளிய உபாயம் என்ன செஞ்சேன், நீங்கள் வந்து ஒரு 48 நாட்களுக்கு வெண்கடுகை போடுங்க, சாம்பிராணி சேர்க்காமல் வெறும் தூபத்தில் வெண்கடுகை போட்டு, அந்த வெண்கடுகு போடுகிற முறை என்னென்னா மூடிய பொருள்லாம் திறந்து காட்டணும். ஒரு பீரோ இருக்குது, கப்போர்டு இருக்குது, கட்டிலுக்கு கீழே டாய்லெட் பாத்ரூம் கதவு வரைக்கும் திறந்து வச்சுட்டு வீடு முழுதும் போடணும். இத்தகைய துஷ்ட சக்திகளுக்கு இந்த வெண்கடுகு வெடித்து அந்த புகை வெளியாச்சுன்னா அதுக்கு வந்து அந்த சக்திகளுக்கான கண் வந்து பிளைண்ட் ஆகிடும். இந்த நம்ம வாழ்கிறதுக்கு உகந்த இடம் இது இல்லை அப்படின்னு அந்த இடத்த விட்டு நகர்வதற்கான முயற்சி எடுக்கும். ஆனால் இது ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டால் நடக்காது, ஒரு குறிப்பிட்ட நேரம் மாலையில் ஒரு 48 நாட்கள் இதை தொடர்ந்து செய்யணும். பல வீடுகளில் எல்லா சௌரியம் சந்தோஷம் எல்லாருக்கும் செல்வம்லாம் இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும், விலை உயர்ந்த கார் இருக்கும், ஆனால் புருஷம் பட்டாட்டிக்குள்ளே நிம்மதி அந்யோன்யம் இருக்காது, சண்டையாகவே இருக்கும். அத்தகைய அந்யோன்யம் பிள்ளைகள்கிட்ட சண்டையாக இருக்கும். இந்த அந்யோன்யம் குறைவுக்கெல்லாம் காரணம் இந்த சக்தி மாறுபட்டு இருக்கிறது தான். இங்கே வெளியில கிளியில் போகிறது வர்றது, பல இடங்களில் தோஷமான இடங்களில் நாம் பிரயாணிச்சுட்டு வரும்போது போகும்போது அத்தகைய தோஷ சக்திகள் நம்ம பின்னாடியே வந்துடும். அதனால தான் அந்த காலங்களில் பழைய மரபில் வந்து வெளியில் போயிட்டு ஆண்கள் வெளியில் போயிட்டு வந்தால் வாசலில் தண்ணி இருக்கும், வீட்டினுடைய அமைப்பே இப்படி தான் இருக்கும். அப்படியே நிலவாயிலுக்கு வெளியிலே தண்ணி வச்சுருப்பாங்க, பைப்பு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா முற்றத்துலேயாவது தண்ணி வைப்பாங்க. நேராக வந்து முற்றத்தில் காலை கழுவிட்டு தான் அவர் ரூமுக்கு எங்கேயோ போவாங்க. இந்த எனர்ஜியை வந்து ஷேடோ எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். சில சக்திகள் வந்து மரங்களில் ஒட்டுண்ணின்னு ஒரு இது உண்டு, ஒரு மரத்தை ஒட்டி உரிந்து கொண்டு இன்னொரு செடி வளரும், இன்னொரு உயிரினம் வளரும். அது மாதிரி திடகாத்திரமாக இருக்கிற ஒரு உயிருள்ள உடம்போடு உடம்பற்ற இன்னொரு ஒரு தோஷமான ஆத்மா குறையாயுள்ள போனதோ ஏதோ ஒன்று அப்படியே இவங்களோட சேர்ந்துக்கும். அப்படி சேர்ந்து இருப்பதற்கு ஏற்புடையதாக சில மனைகள் அமைஞ்சிரும். அந்த மனையில் தெய்வ சக்திகள் இருக்காது, குலதெய்வத்தினுடைய அருளாட்சி இருக்காது, இஷ்ட தெய்வங்களுடைய அருளாட்சி இருக்காது. அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் மறைந்தோர்களுடைய நல்ல ஆத்மாக்களுக்கு வந்து உறவு இருக்காது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவங்க எல்லாத்தையும் உதறி இருப்பாங்க, அதனால் அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்கள நன்றி அறிதல் இவங்கள்ட்ட இருக்காது, அவங்கள நினைத்து பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் இவங்க எல்லாரும் இருந்தால் கூட வெளியில் நின்றுடுவாங்க, வேண்டாதெல்லாம் உள்ளே வந்து நின்றுடும். அதனால் இத்தகைய அம்சங்கள் மன நிம்மதி குறைவான மனைவி போக்கில் வசிக்கக்கூடியவர்கள் ஒரு எளிய பரிகாரத்தை இதை செய்யுங்க. இதற்கு மேலாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, வாசல் நிலையில் மஞ்சள் பூசி மாலை நேரத்தில் அதில் ஒரு விளக்கு வைத்து, ஒரு அகல் விளக்கு மாலையில் வீட்டுக்கு வெளியிலையும் ஏற்றி, தூப தீபங்கள் காட்டி, சில மந்திரங்களை உச்சரிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளும் பட்சத்தில்
இத்தகைய சக்திகள்லாம் வலுவிழந்து இந்த மனைகளிலிருந்து மெல்ல மெல்ல வெளியேறும். இந்த கருத்துக்களை சிலருக்கு பயன்படும் என்கிற அடிப்படையில் அடியேன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி.